ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஜியோட மாஸ்டர் பிளான் பற்றி பார்க்கலாம். ஜியோ வந்து ஏன் வந்து 6 பைசா பிளான் வந்து ஆறு வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இது இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் வீடியோவை. ஜியோ வந்து இந்த 6 பைசா பிளான் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, வந்து ஏர்டெல் வந்து ஜியோ கிட்டேருந்தே காசு வாங்கி இது ஜியோ கிட்டேருந்து காசு வாங்கிட்டு அவங்க வந்து அவங்களோட நெட்ஒர்க்கை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. எப்படின்னா வந்து இப்போ வந்து அது வந்து ஐயூசின்னு சொல்லுவாங்க, இன்டர் கனெக்ட் யூசேஜ் சார்ஜ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து இப்போ வந்து நான் ஜியோ நெட்ஒர்க்லேருந்து ஏர்டெல் நெட்ஒர்க் கூப்பிட்டேன்னா வந்து இந்த ஜியோ வந்து ஏர்டெல் நெட்ஒர்க் கனெக்ட் ஆகி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போய் கால் ரீச் ஆகும். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த கால் ரீச் ஆகுறதுனால வந்து ஜியோ வந்து ஏர்டெலோட நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து அவங்க அதுக்குன்னு தனியாக காசு கட்டணும். இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க வந்து 13,500 கோடி வந்து இதுக்காகவே ஜியோ வந்து ஏர்டெலுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கறதுனால வந்து ஜியோவுக்கு வந்து லாஸ் அது ஏர்டெலுக்கு வந்து ப்ராஃபிட். ஏன்னா வந்து ஏர்டெல் தான் வந்து ஒரே பிளேயர் இந்த கேமில். ஏன்னா வந்து ஜியோக்கு எதுக்காக நிற்கிறது வந்து ஏர்டெல் மட்டும்தான். ஏன்னா ஏர்டெல் வந்து ஜியோக்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு வந்து அதையே வந்து அவங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணுறாங்க. ஜியோவும் ஏர்டெல்லும் மட்டும்தான் அன்லிமிட்டட் பேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து ஜியோ கிட்ட வந்து அதிகமாக காசு இருக்கு, அதனால அவங்க அன்லிமிட்டட் பேக்ஸ் கொண்டு வந்தாங்க. அன்லிமிட்டட் கால் பேக்ஸ், அதுக்கப்புறம் நெட்ஒர்க், அதுக்கடுத்து வந்து ஏர்டெல்லும் அதே மாதிரி தான் ஜியோ கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்து அந்த பேக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து ஜியோ வந்து இப்போ வந்து இந்த ஒவ்வொரு காலுக்கும் இல்லை ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வந்து வேற ஏதாச்சும் நெட்ஒர்க்கில் பேசிங்கன்னா 6 பைசா வந்து நாங்கள் தரோம், அது சாரி 6 பைசா வந்து எங்கள் யூஸர் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸே தருவாங்க, அதனால வந்து நீங்கள் அவங்க கிட்ட இருந்தே காசு வாங்கிக்கலாம்னு சொல்லி 6 பைசா வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால வந்து ஜியோ வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டோம். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் கால் பேக்ஸ் தரோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அதுலேருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டாங்க. அதனால வந்து உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக வந்து நெட்ஒர்க் பேக்ஸ்லாம் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நெட்ஒர்க் பேக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். அதனால வந்து உங்களுக்கு வந்து எந்த காசு சேதாரமும் ஆகாது, நீங்கள் வந்து நெட்ஒர்க் வழியாகவே கூப்பிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நெட்ஒர்க்கில் கூப்பிடுறது வந்து இப்போலாம் வந்து ஹெச்டிலேயே வந்துருச்சு, ஹெச்டி குவாலிட்டிலேயே வாய்ஸ் காலிங்கு. அதுக்கடுத்து வந்து ஜியோ இப்போ வந்து 4 பிளேயர்ஸ் மட்டும்தான் இந்த கேம்குள்ள இருக்காங்க. யாருன்னா வந்து ஏர்டெல், ஜியோ, அதுக்கடுத்து வந்து வோடஃபோன் ஐடியா, அதுக்கடுத்து வந்து பிஎஸ்என்எல். இந்த 4 பிளேயர்ஸ் மட்டும்தான் இப்போ கரண்ட்டாக இருக்காங்க, வேற எந்த பிளேயர்ஸும் இல்லை. இதோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஜியோ வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இதோ ஒரு 5-10 பிளேயர்ஸ் கிட்ட இருந்தாங்க. யாருன்னா வந்து ஏர்டெல், ஏர்செல், அதுக்கடுத்து வந்து டாடா டொக்கோமோ, பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல், அதுக்கடுத்து வந்து நிறையா இருந்தாங்க. அது பேர்லாம் மறந்துருச்சு. இப்போ வந்து அந்த ஜியோ வந்தோடனே வந்து அவங்க வந்து அன்லிமிட்டட் பேக்ஸ் கொடுத்தாங்க. அதனால வந்து எல்லாருமே ஜியோவுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஜியோ வந்து புதுசு புதுசாக டெக்னாலஜிலாம் அவங்கவுங்க ஜியோ ஃபோனெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து பாதி பேர்த்துக்கு 1500 அது யூஸாக இருந்துச்சு. 1500 அவங்க வந்து 1500 பட்டன் ஃபோன்லேயே அவங்க வந்து நெட் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அதனால வந்து ஜியோ வந்து மேக்ஸிமம் பீப்புளால் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. இப்போ வந்து ஜியோவோட கரண்ட் யூசர்ஸ் வந்து 252.21 மில்லியன்ஸ் பக்கத்தில் இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஏர்டெலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோனா வந்து 343.53. அதுக்கடுத்து வந்து வோடஃபோன் ஐடியா வந்து ஒரே கம்பெனியை சேர்ந்துருச்சு. அதில் அவங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா வந்து 433.80 மில்லியன். அதுக்கடுத்து வந்து பிஎஸ்என்எல்க்கு வந்து 113.07 மில்லியன் சப்ஸ்கிரைப் அதோ அந்த வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த கேம் வந்து விளையாண்டுருக்காங்க. இப்போ வந்து ஜியோ வந்து இந்த பிளான் கொண்டு வந்ததுக்கு வந்து என்ன காரணம்னா வந்து அந்த ஏர்டெல் யூசர்ஸ்லாம் வந்து ஜியோ யூசர்ஸுக்கு மாறிடுவாங்க. ஏன்னா வந்து ஏதோ 90% ஆஃப் அவுட் கோயிங் கால்ஸ் வந்து ஜியோலிருந்து தான் போகுது,
10% தான் வேற எல்லா நெட்ஒர்க்ல இருந்து வருது. மற்ற எல்லாமே இன்கமிங் கால்ஸ் வந்து ஜியோ கால் பண்ணி மிஸ்டு கால் கொடுத்துட்றாங்க. அதனால வந்து ஜியோவுக்கு வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க இந்த 6 பைசா பிளான் கொண்டதுனால. இதே வந்து ஏர்டெல் கொண்டு வந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் போக மாட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ அதிகமாக எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதிகமாக எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஜியோ தான். ஏன்னா ஜியோ தான் வந்து அன்லிமிட்டெட் பேக்ஸ், அன்லிமிட்டெட் கால் பேக்ஸ்லாம் தராங்க, நெட்ஒர்க் பேக்ஸ். இப்போ வந்து நம்ம ஜியோவோட பிளான்ஸ் பற்றி பார்ப்போம். ஜியோவில் வந்து டாப் அப் மட்டும் டாப் அப் தான் பண்ணணும். அந்த 6 பைசா பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் நீங்கள் வந்து பேசணும். 10 நிமிஷம் வந்து சாரி, 10 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து 150 நிமிஷத்துக்கு பேசிக்கலாம். அதுக்கடுத்து வந்து 20 ரூபா பிளான், 30 ரூபா டாப் அப் பேக், அதுக்கடுத்து வந்து 50 ரூபா டாப் அப் பேக், 100 ரூபா டாப் அப் பேக், இந்த மாதிரி நிறைய டாப் அப் பேக்ஸ் இருக்கு. அதே வந்து நீங்கள் அந்த ஸ்பெஷல் பேக்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த நெட்ஒர்க்ஸுக்கும் கால்ஸுக்கும் சேர்த்து போடும்போதே நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். 444 பேக் இருக்கு. அதில் வந்து நீங்கள் வந்து நெட்ஒர்க் வந்து 2 GB பர் டே, அதுக்கடுத்து வந்து 1000 மினிட்ஸ் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் நெட்ஒர்க் கூட பேசிக்கலாம். இப்போ வந்து நம்ம பிஎஸ்என்எல் பற்றி பார்ப்போம். பிஎஸ்என்எல் தான் வந்து இப்போ வந்து இப்போ நம்ம இருக்க இடத்துலயே வந்து ஃப்ளட் வந்துச்சுன்னா பிஎஸ்என்எல் மட்டும்தான் துணிஞ்சு வருவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அவங்க தான் வந்து மக்கள் மேலே ஒரு அன்பாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க இந்த மற்ற எந்த நெட்ஒர்க்ஸ் வராது, ஏன்னா அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவ்வளோ இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து பிஎஸ்என்எல் வந்து இழுத்து மூடுறதுக்கு வந்து இதை பேசிகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டில். பிஎஸ்என்எல் வந்து கவர்மெண்டோட இது, கவர்மெண்டோட நெட்ஒர்க். ஏன்னா வந்து பிஎஸ்என்எல் வந்து கவர்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இப்போ வந்து பிஎஸ்என்எல்லும் எம்டிஎன்எல்லும் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து லைஃப்ஸ் தருது. கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் பேர்த்துக்கு லைஃப்ஸ் தருது. இப்போ பிஎஸ்என்எலுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பவுண்டு மாதிரி ஒன்று தராங்க. அது வந்து எவ்வளோனா வந்து ஒரு 75,000 கோடி அந்த மாதிரி சம்திங் தராங்க. இது வந்து பவுண்ட்னு என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து 3 பேர், ஏதோ ஒரு அப்பா ஒரு அம்மா அதுக்கப்புறம் 3 பசங்க இருக்காங்க. அதில் வந்து 2 பசங்க வந்து நல்லா சம்பாரிச்சு வேலைக்கு போயிட்டாங்கன்னா, 3வது இருக்க பசங்க வந்து வேலை செய்ய ஏதோ எந்த வேலையும் கிடைக்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக வந்து எல்லோரும் காசு போட்டு அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து பிஎஸ்என்எல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிஎஸ்என்எல் மட்டும்தான் வந்து ஏதோ எந்த இடமும் பார்க்காம பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற எல்லா நெட்ஒர்க்ஸும் வந்து அவங்களோட டிஆர்பி ரேட்டிங் அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் நோக்கமாக இருக்காங்க. இந்த பிஎஸ்என்எல் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேர் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. மற்ற எல்லா நெட்ஒர்க்ஸும் வந்து நம்ம மேலே வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக காசு கிடைக்கணும் அந்த மாதிரி கோல்ல தான் இருக்காங்க மற்ற எல்லா நெட்ஒர்க்ஸும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து நாளைக்கு இங்கிலீஷில் போடுற ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.